ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் 2014 வருடம் ஒரு மினி லாரி டிரைவருக்கு தூத்துக்குடியிலிருந்து சிவகங்கை போகக்கூடிய இடைப்பட்ட இடமான பரமக்குடி அப்படிங்கிற அந்த பகுதியில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். எப்போதுமே இந்த அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்த இடங்களை நம்ம மென்ஷன் பண்ணுறதே கிடையாதுங்க. ஆனால் இன்றைய காணொலியில் ஆதாரங்கள் நிறைய இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த அமானுஷ்ய சம்பவம் நடக்கக்கூடிய இடத்தினுடைய பெயரை துல்லியமாக சொல்ல போகிறேங்க. இது ஒரு வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக கூட அமையலாங்க. எப்போதும் போல நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோக்களையும் விட இன்றைய காணொலியும் சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் அப்படியே இருக்க போகுதுங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ள போலாம். இந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அருள் அப்படிங்கிற வாலிபருக்கு 2014 வருடம் நடந்த திகில் சம்பவங்க. இந்த அருள் அப்படிங்கிறவர் ஒரு மினி லாரி ஓட்டுநராக அந்த டைமில் இருந்திருக்காருங்க. இவரை பொறுத்தளவு தென் மாவட்டங்களில் அதிகமாக சரக்கு எடுத்து வருவது வாடிக்கையாக இருந்திருக்குங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மினி லாரி டிரைவரான அருள் அப்படிங்கிற வாலிபருக்கு சிவகங்கையில் போய் சரக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு ஒர்க் இருந்திருக்குங்க. அதே நேரத்தில் இடைப்பட்ட இடமான முதுகுளத்தூர் அப்படிங்கிற அந்த ஊரிலும் ஒரு சின்ன வேலை இருந்த காரணத்தினால இவர் சிவகங்கை போவதற்கு எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா, சாயல்குடி மார்க்கமாக முதுகுளத்தூர் அப்படிங்கிற அந்த இடத்திற்கு போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பரமக்குடி போய் அங்கிருந்து சிவகங்கை நெடுஞ்சாலையை நோக்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. அப்படி அவர் நினைச்ச மாதிரியே அந்த வழியை தேர்ந்தெடுத்து முதுகுளத்தூர் போயிட்டு தன்னுடைய வேலையெல்லாம் முடிப்பதற்கு அன்றைய இரவு தோராயமாக 10 மணி ஆயிடுச்சுங்க. அதற்கு பின்பு பரமக்குடி போய் பரமக்குடியிலிருந்து 1.5 மணி நேர தூரம் தாங்க சிவகங்கை போவதற்கு அந்த நேரமாகும். ஸோ இந்த காரணத்தினால அந்த முதுகுளத்திலிருந்து கிளம்பி பரமக்குடி போய் சேர்வதற்கு இரவு 11 மணி ஆயிடுச்சுங்க. பரமக்குடியிலிருந்து சிவகங்கை போவதற்கு 2 வழித்தடங்கள் இருக்குங்க. அதில் ஒன்று திருச்சி நெடுஞ்சாலையில் இளையான்குடி மார்க்கமாக போனால் சிவகங்கைக்கு போகலாங்க. இன்னொரு வழித்தடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, மதுரை நெடுஞ்சாலையில் மானாமதுரை வழியாக போனாலும் சிவகங்கைக்கு போகலாங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இரவு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, மானாமதுரை நெடுஞ்சாலையை பயன்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் ரோடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த நெடுஞ்சாலையை திட்டமிட்டு பயணிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி இருக்கும்போது அந்த நெடுஞ்சாலையில் நடுமிசை நேரத்தில் இவருடைய வாகனம் தனியாக போயிட்டு இருக்கும்போது மேலே பெருங்கரை வளைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துலேருந்து வைகை ஆற்றினுடைய அந்த ஆற்றுப்படுகை வந்து ரோடோடு ஒட்டியே கொஞ்சம் தூரம் பயணிக்குங்க. அந்த ஆற்றுப்படுகை ஓரத்தில் அப்படியே ரசிச்சுக்கிட்டே இவர் தன்னுடைய வாகனத்தை செலுத்தி கொண்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 100 மீட்டர் தொலைவில் ஒரு பெண்மணி அந்த வைகை ஆற்றினுடைய படுகை ஓரத்திலிருந்து அந்த மதுரை நெடுஞ்சாலையை நோக்கி நடந்து வர்ற மாதிரி பார்க்குறாருங்க. இதை பார்த்த இந்த அருள் அப்படிங்கிற வாகன ஓட்டுநர், இந்நேரத்துக்கு ஒரு பெண்மணி வைகை ஆற்றினுடைய கரையோரத்துலேருந்து நெடுஞ்சாலையை நோக்கி வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாகனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த நேரத்தில் அந்த நெடுஞ்சாலையினுடைய மத்தியில் வந்த அந்த பெண்மணியினுடைய உருவம் டக்குன்னு மறைஞ்சு போயிருக்குங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அருளுக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சுங்க. உண்மையிலேயே நம்ம பார்த்தது ஒரு பெண் கிடையாது, ஒரு பெண்ணினுடைய ஆவி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வாகனத்தினுடைய வேகத்தை முடிஞ்சளவுக்கு அதிகப்படுத்தி அந்த இடத்தை விட்டு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் நடுக்கத்தோடு பயந்துக்கிட்டே அந்த நெடுஞ்சாலையில் போயிட்டு இருக்காருங்க. அந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு பேரதிர்ச்சியான நிகழ்வை இந்த அருள் அப்படிங்கிறவரு பார்க்குறாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பெண்மணியினுடைய உருவத்தை பார்த்த மறுபடியும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இவருடைய வாகனம் அந்த நெடுஞ்சாலையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு 50 மீட்டர் தூரத்திலேயே வாகனத்தினுடைய முகப்பு வெளிச்சத்தில் ஒரு பல்சர் வாகனத்தில் வந்த ஒரு வாலிபர் ஒருத்தர் அடிபட்டு ரோட்டினுடைய மத்திய பகுதியில் இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாருங்க. இதை பார்த்த அருளுக்கு மனசு கேட்காம வாகனத்தை ஓரங்கிட்டு நிறுத்திட்டு அந்த நபர் பக்கத்தில் போய் பார்க்கும்போது அந்த நபர் பேச்சு மூச்சு இல்லாமல் ரத்தம் அதாவது தலையில் அடிபட்டு மயங்கி போய் கிடக்கிறாருங்க. இவர் மனசு கேட்காம என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏதாவது வாகனம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப நேரமாகியும் வாகனங்கள் எதுவுமே வரலைங்க. அதற்கு பின்பு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த நபருக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட நபர் அந்த வாகனத்தை வந்து சைடில் ஒதுக்கி விட்டுட்டு சைடு லாக்கை வந்து போட்டுட்டு அந்த நபரை வந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய மினி லாரியில் தூக்கி போட்டு அங்கிருந்து 15 நிமிட தூரத்தில் இருக்கக்கூடிய மானாமதுரை அப்படிங்கிற அந்த அரசு மருத்துவமனையில் அந்த வாலிபரை எடுத்து போய் சேர்த்திட்டு அவசர பிரிவு சிகிச்சைக்கு அந்த வாலிபரை தூக்கிட்டு போகிறாங்க. மருத்துவமனையில் இந்த நபர் வந்து விபத்தாகி விழுந்து கிடந்தார், அதனால தான் வந்த அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விலாசத்தை முழுவதும் கொடுத்துட்டு அங்கிருந்து சிவகங்கையை நோக்கி தன்னுடைய வண்டியை எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பித்தாருங்க. சிவகங்கை போய் சேர்ந்த இந்த அருள் அப்படிங்கிறவருக்கு அன்றைய இரவு நடந்த அந்த இன்சிடென்ட் நினச்சி மனசில் பெரிய பாதிப்பு இருந்துச்சுங்க. அன்றைய இரவு முழுவதும் சிவகங்கையில் அந்த சரக்கெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் பகல் நேரத்தில்
வந்த வழியாகவே திரும்ப வந்துட்டு இருக்காருங்க. வரும்போது கரெக்டாக இந்த மானாமதுரை அப்படிங்கிற அந்த பகுதிக்கு வந்த உடனே தான் எடுத்துகிட்டு போய் மருத்துவமனையில் சேர்த்த அந்த வாலிபரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் மனசு சொல்லியிருக்குங்க. ஸோ இந்த காரணத்தினால தன்னுடைய வாகனத்தை அருள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மானாமதுரை அரசு மருத்துவமனையினுடைய ஓரத்தில் எடுத்துகிட்டு போய் நிறுத்திட்டு வரவேற்பறைக்கு போயிட்டு முந்தைய நாள் இரவு விபத்து காரணத்தினால அட்மிட் பண்ண அந்த நபரை பற்றி கேட்குறாருங்க. அந்த அரசு மருத்துவமனையினுடைய வரவேற்பறையில் இருந்த பெண்மணி, அந்த நபர் நல்லா தான் இருக்காரு, விபத்து பிரிவு சிகிச்சையில் வந்து அட்மிட் ஆகியிருக்காரு, போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால இந்த அருள் அப்படிங்கிறவர் அந்த பகுதிக்கு போகிறாருங்க. அங்கே போன உடனே அந்த நபர் நல்ல தெளிவாக தாங்க தலையில் வந்து கட்டு போட்டு உட்காந்துருக்காரு. உடனே இந்த நபர் தான் தான் இரவு நேரத்தில் உங்களை கொண்டு வந்து அட்மிட் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால அந்த வாலிபர் இவரை கையெடுத்து கும்பிட்டுருக்காருங்க. அந்த இடத்துலையே நான் செத்து போயிட்டு அப்படின்னு நினச்சேன், ஆனால் இறைவன் அருளால் உங்களால் தான் காப்பாற்றப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது மிக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க பேசியிருக்காருங்க. அதற்கடுத்து அருள் அப்படிங்கிறவர் அந்த இடத்துல எப்படி விழுந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நபர் ஒரு அதிர்ச்சியான நிகழ்வை சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சீரான வேகத்தில் தான் அந்த பல்சர் பைக்கில் நான் போயிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் அந்த ஆற்றுப்படுகை ஓரத்திலிருந்து மதுரை நெடுஞ்சாலையை நோக்கி ஒரு பெண்மணி வந்தாங்க. அந்த பெண்மணி டக்குன்னு நெடுஞ்சாலையினுடைய மத்திய பகுதியில் நின்ன காரணத்தினால பிரேக் அடித்தேன், தூக்கி வீசப்பட்டு தலையில் ஹெல்மெட் போடாத காரணத்தினால அடிபட்டு அங்கேயே மயங்கி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை, அதாவது அருளுக்கு நடந்த நிகழ்வை இந்த விபத்தான வாலிபரும் அப்படியே சொல்கிறாருங்க. அதை கேட்ட அருளுக்கு மறுபடியும் ஒரு பேர் எழுதிச்சிங்க. நள்ளிரவு நேரத்தில் தான் பார்த்த அந்த உருவத்தை இவரும் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நடந்த நிகழ்வையும் அந்த வாலிபர்கிட்ட அருள் தெளிவாக சொல்லியிருக்காருங்க. அதற்கடுத்து நல்ல வேலை இறைவன் அருளால் நம்ம ரெண்டு பேருமே தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை சமாதானப்படுத்திட்டு அந்த மானாமதுரை அரசு மருத்துவமனையிலிருந்து கிளம்பி தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கிட்டு தூத்துக்குடியை நோக்கி வந்துட்டு இருக்காருங்க. அப்படி திரும்ப வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக நள்ளிரவு நேரத்தில் அந்த அமானுஷ்யம் நடந்த மேலப்பெருங்கரை வளைவை பகல் நேரத்தில் பார்க்கும்போது எந்தவித சலசலப்பும் இல்லாமல் நார்மலாக தாங்க இருந்துச்சு. அதற்கடுத்து பரம்குடி பக்கத்தில் வந்து ஒரு தேநீர் கடையில் நிறுத்தின அருள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த தேநீர் கடை உரிமையாளர்கிட்ட நள்ளிரவு நேரத்தில் தனக்கும் அந்த விபத்தான வாலிபருக்கும் நடந்த திகில் நிகழ்வை அப்படியே சொல்லியிருக்காருங்க. அதை கேட்ட அந்த தேநீர் கடைக்காரர் இன்னும் அதிர்ச்சியான சில தகவல்களை அந்த அருள் அப்படிங்கிற வாலிபருக்கு சொல்லியிருக்காருங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மேலப்பெருங்கரை வளைவு அப்படிங்கிறது ஒரு மரண வளைவு அப்படின்னே சொல்லலாம். நிறைய கார்கள் மற்றும் வாகனங்கள் விபத்தாகி எக்கச்சக்கமான உயிர்கள் பறி போயிருக்கு. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறேன். நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், பரமக்குடி டு சிவகங்கை அந்த நெடுஞ்சாலையில் மேலப்பெருங்கரை வளைவு ஆக்சிடென்ட் அப்படின்னு மட்டும் அடித்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆக்சிடென்ட்டுகள் நடந்திருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் சேலம் அருகாமையில் இருக்கக்கூடிய தொப்பூர் கண்வாய் எவ்வளவு அமானுஷ்யங்களோடு விபத்துக்களை ஏற்படுத்தி மரணங்களை கொடுக்குதோ அதே அளவுக்கு இந்த மேலப்பெருங்கரை வளைவும் ஒரு ஆபத்தான வளைவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலம் எனக்கு தெரிஞ்சுங்க. அதைத் தொடர்ந்து அந்த தேநீர் கடைக்காரர் அந்த விபத்தில் இறந்து போன ஏதோ ஒரு பெண்மணியினுடைய ஆன்மா நிறைவேறா ஆசை காரணத்தினால நள்ளிரவு நேரத்தில் திடீர்னு அந்த நெடுஞ்சாலையினுடைய மத்தியில் வந்து வாகன ஓட்டிகளை திக்குமுக்காட செய்து மரணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபர்கிட்ட, அதாவது அருள்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்காருங்க. அப்படி விபத்துக்குள்ளான நபர்களில் பெரும்பாலும் இறந்தே போயிடுறாங்க, தெய்வத்தின் அருள் இருக்கிறவங்க மட்டும் தப்பிச்சிடுறாங்க, அது மாதிரி தான் நீங்களும் அந்த விபத்தான நபரும் வந்து தப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேநீர் கடைக்காரர் சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் பேர் எதிர்ச்சிங்க இந்த அருள் அப்படிங்கிற ஓட்டுநருக்கு. அதற்கடுத்து அவருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு தொடர்ந்து மறுபடியும் தூத்துக்குடியை நோக்கி தன்னுடைய வாகனத்தை செலுத்தி போயிட்டே இருந்திருக்காருங்க. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குங்க, எதற்காக அந்த அமானுஷ்ய சம்பவம் நடக்கக்கூடிய துல்லியமான இடமாகிய மேலப்பெருங்கரை வளைவு அப்படிங்கிறது ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கூகுள் மட்டும் இல்லாமல் நிறைய வாகன ஓட்டுநர்களை கேட்டிங்க அப்படின்னா ஆதாரங்கள் எக்கச்சக்கமாக சொல்லிட்டே போலாங்க. இப்போதும் கூட நிறைய வாகன ஓட்டுநர்களுக்கு அந்த மேலப்பெருங்கரை வளைவு அப்படிங்கிறது ஒரு மரண வளைவாக தாங்க காட்சியளிச்சிட்டு இருக்கு. இப்போது மதுரை டு சிவகங்கை போவதற்காக புறவழிச்சாலை வந்த காரணத்தினால இந்த மேலப்பெருங்கரை வளைவு அப்படிங்கிற இந்த மானாமதுரை சாலையை யாருமே பயன்படுத்துவது கிடையாதுங்க. அப்படி இருந்தும் கூட பரமக்குடியிலிருந்து யாராவது இந்த வளைவை நோக்கி பயணிச்சிங்க அப்படின்னா மிகவும் கவனமாக செல்வது முக்கியம் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த அமானுஷ்ய சம்பவத்தை நம்ம சேனலில் முக்கியமாக அப்லோட் பண்ணியிருக்கங்க. இன்றைய காணொலியான இந்த ஒரு சம்பவம் ரொம்ப குறுகிய நேரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இன்னொரு சம்பவத்தையும் சேர்த்து பார்த்துடலாங்க. நம்ம பார்க்க போகிற இரண்டாவது சம்பவம் தமிழ்நாட்டினுடைய பொள்ளாச்சியிலிருந்து மீனாட்சிபுரம் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு இடைப்பட்ட பகுதியில் 2010 நடந்த ஒரு திகில் சம்பவங்க. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக சென்ட் பண்ணது கபிலன் அப்படிங்கிற வாலிபருங்க. இந்த சம்பவம் இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க, இந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் நடந்த அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் தாங்க இவருடைய வீடு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கபிலன் அப்படிங்கிறவர் 2010 தன்னுடைய பெற்றோர்களோடு பொள்ளாச்சியிலிருந்து மீனாட்சிபுரம் போகக்கூடிய இடைப்பட்ட இடத்துல ஒரு தோட்டத்தில் தான் வீடு எடுத்து
விவசாயம் பார்த்துட்டு இருக்காருங்க. இவருடைய தோட்டத்துக்கு பக்கத்து தோட்டத்தில் தான் இந்த அமானுஷ்ய சம்பவமே நடந்துச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பக்கத்து தோட்டத்துக்காரர் கடன் சுமை காரணமாக வேறொரு நபருக்கு வந்து அந்த தோட்டத்தை சேல்ஸ் பண்ணியிருக்காருங்க. இப்படி இருக்கும்போது விற்பனைக்காக இருந்த அந்த தோட்டத்தை பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் விலைக்கு வாங்கி தோட்டத்தில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டிலேயே குடும்பமாக வாழ்ந்து விவசாயத்தை பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த புதிதாக வந்த குடும்பத்தில் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கல்லூரி வயதில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய பெண்ணும் அவங்களுடைய அப்பா அம்மா மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அந்த தோட்டத்திற்கு குடியேறி வந்த கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திலேயே சில அமானுஷ்யமான நிகழ்வுகள் அந்த குடும்பத்தாருக்கு நடக்க ஆரம்பிச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நள்ளிரவு நேரத்தில் அந்த பண்ணை வீட்டில் ஒரு வாலிபர் அலறக்கூடிய சத்தம், அதாவது அழுகக்கூடிய சத்தம் கேட்டுகிட்டே இருந்திருக்குங்க. இது ஒருவருக்கு மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 3 பேருக்கும் கேட்ட காரணத்தினால பயந்து போய் இந்த கபிலன் அப்படிங்கிறவங்க தான் பக்கத்து தோட்டத்தில் இருக்காங்க. இவங்களுடைய அப்பா கிட்ட வந்து கேட்கும்போது சில அதிர்ச்சியான நிகழ்வுகளை இந்த கபிலனுடைய குடும்பத்தார் அந்த குடும்பத்திற்கு சொல்லியிருக்காங்க. அந்த தோட்டத்துக்காரங்க அந்த இடத்தை எதற்காக விட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பண்ணை வீட்டில் வாழ்ந்த குடும்பத்தில் இருந்த ஒரு வாலிபர் ஒருத்தர் காதல் பிரச்சனை காரணமாக விஷம் குடித்து அந்த வீட்டிலேயே இறந்து போயிட்டாருங்க. அந்த நபர் இறந்த பின்பு இவங்களுக்கு கேட்கக்கூடிய அதே அமானுஷ்ய சத்தம் கேட்ட காரணத்தினால தான் அந்த வீட்டோடு சேர்த்து தோட்டத்தையும் வித்துட்டு இந்த குடும்பத்துக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் கபிலனுடைய அப்பா அந்த பக்கத்து தோட்டத்துக்கார குடும்பத்துக்கிட்ட சொன்ன உடனே அவங்க பயந்து போயிட்டாங்க. இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாட்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போதே இன்னும் சில அமானுஷ்யமான விஷயங்கள் அவங்களுடைய குடும்பத்தில் நடக்க ஆரம்பிச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு போகக்கூடிய வயதில் ஒரு பெண் இருந்தாங்கன்னு சொன்னலையா, அந்த பெண்ணுக்கு திடீர்னு பேய் பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து பயந்து போன பெற்றோர்கள் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் பூசாரி, அதாவது ஊர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குங்க, அந்த ஊர்லேருந்து ஒரு கோவில் பூசாரியை கூட்டு வந்து இந்த பெண்ணுக்கு பேயாற்ற மாதிரி ஆட்டி பார்த்துருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பெண்ணினுடைய உடம்புல இறங்கி இருக்கக்கூடியது வேற யாரும் கிடையாதுங்க. இதற்கு முன்பு அந்த தோட்டத்தை வித்துட்டு போன அந்த குடும்பத்தில் இறந்து போன அந்த வாலிபரனுடைய ஆன்மா தாங்க. தான் இந்த பெண்ணை ரொம்ப பிடிச்சி போயிருக்கு, நான் விட்டுட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்ச காரணத்தினால பூசாரி வந்து எவ்வளவோ சிரமப்பட்டு பேயை ஓட்ட முயற்சி செஞ்சுருக்காருங்க. ஆனால் முடியாத காரணத்தினால நீங்கள் வேற யாரையாவது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டுட்டு போயிட்டாருங்க. இந்த நேரத்தில் அந்த பெண்ணினுடைய அப்பா என்ன பண்ணுறார் அப்படின்னா, அருகாமையில் தானே கேரளா, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு துஷ்ட சக்திகளை ஏவக்கூடிய ஒரு மாந்திரிகவாதியை போய் பார்க்குறாருங்க. அங்கே போயிட்டு தன்னுடைய ஒரே பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, நீங்கள் தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த துஷ்ட மாந்திரிகவாதி தன்னுடைய தோட்டத்திற்கு வருவதாக சொல்லி ஒரு நாள் வந்திருக்காருங்க. அப்படி வீட்டுக்கு வந்த மாந்திரிகவாதி அந்த பேய் பிடிச்சிருக்கக்கூடிய அழகிய இளம் பெண்ணை பார்த்து எப்படியாவது தன் வசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாந்திரிகவாதி பிளாக் மேஜிக்கில் ஈடுபடக்கூடிய காரணத்தினால யாருமே பொண்ணு கொடுக்கலிங்க. கிட்டத்தட்ட 43 வயதாச்சுங்க, ஆனால் இந்த பெண்ணுக்கு ஜஸ்ட் 23 வயது தாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த பெண்ணை எப்படியாவது தன்னுடைய மனைவி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த பெற்றோர்களுக்கு தெரியாமல் சில மர்மமான பூஜைகளை அந்த வீட்டில் செய்கிறாருங்க. முதல் படியாக அந்த பெண்ணினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வாலிபரனுடைய ஆவியை விளக்கி விட்டுறாருங்க. விளக்கி விட்டு அடுத்த நொடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த பெற்றோர்களை 1 மணி நேரம் வெளியே இருக்க சொல்லிட்டு ஒரு நள்ளிரவு நேரத்தில் அந்த பெண்ணை கதவையெல்லாம் பூட்டிட்டு மர்மமான பூஜையை நடத்தியிருக்காருங்க. இந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் அந்த மாந்திரிகவாதியை முழுமையாக நம்பி நம்மளுக்கு நல்லது தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக விட்டுட்டு வெளியே வந்திருக்காங்க. அந்த இரவு நேரத்தில் என்ன பூஜையை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியலிங்க. கடைசியாக அந்த மாந்திரிகவாதி 1 மணி நேரம் கழித்து அவங்களுடைய அப்பாவையும் அம்மாவையும் அந்த பெண் இருக்கக்கூடிய அறைக்குள்ளே விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வீட்டை சுற்றி சில பூஜைகள் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்காருங்க. கடைசியாக வீட்டுக்குள்ளே வந்த அந்த மாந்திரிகவாதி, இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாருங்க. கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் ஆயும் கூட அந்த பெண்ணினுடைய உடம்புல அந்த ஏற்கனவே இருந்த வாலிபரனுடைய ஆவி வரவே இல்லைங்க. அந்த மாந்திரிகவாதி சொன்ன மாதிரி நல்லதாக செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு இன்னும் சில மர்மமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுங்க. என்ன நடந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பெண் அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட சரிவர பேசுறதே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரூம்ல தனிமையை கழிப்பதையே வாடிக்கையாக வச்சிருந்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது 1 வார காலகட்டம் கழிச்சு அந்த மாந்திரிகவாதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் பொள்ளாச்சியில் ஒரு வேலையாக வந்தேன், அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக அந்த வீட்டுக்கு வந்துட்டு அந்த பெண்கிட்ட எதையோ தனியாக பேசிட்டு கிளம்பி மறுபடியும் கேரளாவை நோக்கி போயிட்டாருங்க. அப்படி அந்த மாந்திரிகவாதி அந்த பெண்கிட்ட தனியாக பேசினதை இவங்க பெருசாகவே எடுத்துக்கலிங்க. ஏற்கனவே பேய் பிடிச்ச காரணத்தினால ஏதாவது சாமியை பற்றி சொல்லி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நம்பிக்கையோடு விட்டுட்டாங்க. அன்றைய இரவு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது காலையில் 4-5 மணிக்கெல்லாம் எப்போதுமே எந்திரிச்சிருவாங்களாம்ங்க. எந்திரிச்சு பார்த்தா தன்னுடைய மகளை வீட்டில் காணுங்க. அதை பார்த்து மிரண்டு போன பெற்றோர்கள் எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க, அந்த பெண்ணை காணவே காணும்.
கடைசியாக எங்க தேடியும் தன்னுடைய ஒரே ஒரு மகளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. அதற்கடுத்து ஒரு வழியாக காவல்துறை வந்து இதற்கு முன்பு இந்த வீட்டில் என்னென்னலாம் நடந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாந்திரிகவாதி வந்துட்டு போனதை வச்சு தான் காவல்துறைக்கு ஒரு சந்தேகம் வருது. கடைசியாக அந்த மாந்திரிகவாதியினுடைய வீட்டுக்கு போகலாம், அங்கே ஒரு வேளை இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்லும் போதும் கூட அந்த பெற்றோர்கள் அவர்லாம் நல்லவர் தான், அவர் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லி காவல்துறையை ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த பெண்ணினுடைய அப்பாவை கூப்பிட்டு அந்த மாந்திரிகவாதியினுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. காணாமல் போன அந்த பெண் அந்த மாந்திரிகவாதியினுடைய வீட்டில் உட்காந்துருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த காவல்துறை அந்த மாந்திரிகவாதியை கைது செய்ய முற்படும் போது அந்த பெண், நான் மேஜர், நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு திமிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க தன்னுடைய அப்பாவினுடைய முன்னிலையிலேயே. இதை பார்த்த அவங்களுடைய அப்பாவுக்கு எதுவுமே புரியலிங்க. முதல் நாள் வந்து அந்த பூஜை செய்யும் போது ஒரு மணி நேரம் ரூம்குள்ளே வச்சு இது பண்ணாங்க, அதுக்கடுத்து இப்போ இப்படி பேசுகிறாளே, ரெண்டு பேர்த்துக்கும் அவ்வளவு பழக்கம் கூட இல்லையே, ஏதோ ஒரு பெண் வசியம் அப்படிங்கிற வசியம் மூலியமாக அந்த மாந்திரிகவாதி கட்டுப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய அப்பா தெரிஞ்சுக்கிட்டாருங்க. உண்மையிலேயே அவங்க அப்பா நினச்சது தாங்க சரி, அந்த பெண்ணை பெண் வசியம் சொல்லிட்டு ஒரு வசியம் முறை இருக்காங்க, அந்த வசியத்தின் மூலமாக தான் அந்த பெண்ணை வந்து தன் வசம் ஈர்த்திருக்காரு. ஸோ அதற்கடுத்ததாக காவல்துறையினால் எதுவுமே பண்ண முடியலைங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த மாந்திரிகவாதிக்கும் இதுவரைக்கும் கல்யாணமே ஆகலை. ஸோ அப்படி பார்க்கும்போது வயது வித்தியாசமெல்லாம் வந்து சட்டத்திற்கு வந்து தேவையில்லைங்க. ரெண்டு பேர்த்துக்கும் பிடிச்சிருந்து அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நான் இஷ்டப்பட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொன்ன காரணத்தினால வேற வழியே இல்லாமல் அவங்க அப்பா அழுதுகிட்டே தன்னுடைய தோட்டத்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. அதற்கடுத்தும் கூட தனக்கு ஒரே மகளாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை விட்டு கொடுக்கவே முடியலைங்க. எப்படியாவது அந்த மாந்திரிகவாதிகிட்டிருந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய தனக்கு தெரிந்த எல்லா நபர்கள்கிட்டையும் இந்த பிளாக் மேஜிக்கை பொறுத்தளவு ரெண்டு வெரைட்டி இருக்குங்க. கடவுளை அம்சமாக கொண்டு நல்வழியில் செய்யக்கூடிய வசியம் இதெல்லாம் செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி துஷ்ட ஆன்மாக்களை கட்டுப்பாட்டில் வச்சுட்டு தவறான இந்த மாதிரி மாந்திரிகவாதிகளும் இருக்காங்க. ஸோ தெய்வீக சக்தியுடைய ஏதாவது மாந்திரிகவாதி கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு நம்பூதிரியினுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து இந்த பெண்ணினுடைய பெற்றோருக்கு கிடைக்குதுங்க. உடனே அந்த தெய்வீக அம்சமாக இருக்கக்கூடிய அந்த நபரை போய் பார்த்த உடனே அந்த நபர் உடனே கிளம்பி இந்த தோட்டத்து வீட்டுக்கு வர்றாருங்க. வீட்டுக்கு வந்து சில அமானுஷ்யமான பூஜைகளை செய்து அந்த கெட்ட மாந்திரிகவாதி என்ன பண்ணி அந்த பெண்ணை வந்து வசியப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு கொள்வதற்காக சில பூஜைகளை செய்து கடைசியாக அந்த பெற்றோர்கள்ட்ட சில தகவல்களை சொல்லியிருக்காருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு மணி நேரம் பூஜை செய்யும் போது அந்த பெண்ணை மட்டும் தனியாக வச்சு இது பண்ணார் இல்லையா, அந்த பூஜையினப்போ தான் ஏதோ ஒரு கட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதி தெரிஞ்சுக்கிட்டு அந்த கட்டு என்னென்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதை எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உன்னுடைய பெண் உங்களுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வ அம்சம் இருக்கக்கூடிய நபர் சொல்கிறாருங்க. அதற்கடுத்ததாக அதை உடனே பண்ணுங்க சாமி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த நபர் டக்குன்னு எந்திரிச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டினுடைய பேக் சைடு போயிட்டு இரண்டு மூலைகளில் ஒரு மர்மமான பிளாக் மேஜிக் அமைப்போடு இருக்கக்கூடிய தகடுகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த கெட்ட துஷ்ட மாந்திரிகவாதி புதைச்சி வச்சுருந்துருக்காருங்க. அதனுடைய ஆற்றல் காரணமாக தான் அந்த பெண் வசியப்பட்டு அவரோடையே போயிருக்கு. ஸோ இந்த தகடுகளை எடுத்து அக்னி குண்டத்தில் போட்டு எரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பெண் நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவாங்க, திரும்ப தன்னுடைய பெற்றோர்கள்கிட்டயே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் தெளிவுபடுத்திட்டு அந்த தகடுகளை எடுத்து அக்னி குண்டத்தில் போட்டு அழிச்சிடுறாருங்க. அப்படி அந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடித்த பின்பு அந்த பெண்ணினுடைய பெற்றோர்களுக்கு அந்த நபர் ஆறுதல் கூறியிருக்காருங்க. உங்களுடைய பெண் வீட்டுக்கு வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன், கண்டிப்பாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் உங்களுடைய பெண்கிட்டிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க. அவர் சொன்ன மாதிரியே கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் கேரளாவில் அந்த துஷ்ட மாந்திரிகவாதிகிட்டிருந்த அந்த பெண்மணி பயத்தோடு ஏதோ ஒரு வேற ஒரு நபரினுடைய செல்ஃபோன்லேருந்து கால் பண்ணி என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க, நான் இங்கே எப்படி வந்தேனே தெரியல, நீங்கள் எப்படி என்னை விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கடுத்து மறுபடியும் காவல்துறைகிட்ட அந்த பெண் பேசின ஃபோன் ரெக்கார்டு எடுத்து காமித்த உடனே காவல்துறை தைரியமாக போய் அந்த பெண்ணை மீட்டெடுத்து கொண்டு வந்து தன்னுடைய பெற்றோர்கள்கிட்டயே விட்டாங்க. 2010 இந்த மின்னஞ்சலை அனுப்பின இந்த கபிலன் அப்படிங்கிற நபருடைய தோட்டத்துக்கு பக்கத்தில் தான் இந்த நிகழ்வு நடந்ததுங்க. இந்த சம்பவத்தை அப்படியே அமானுஷ்யம் குறையாமல் நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணாருங்க. அவருக்கு ஒரு நன்றி சொல்லிடலாங்க. இரண்டாவது சம்பவத்தின் மூலம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நிறைய வீடியோக்களில் சொல்லிகிட்டே இருக்கேங்க, கடவுள் நம்பிக்கை மற்றும் ஆன்மீக நம்பிக்கை இருப்பது தவறே கிடையாதுங்க. ஆனால் மூட நம்பிக்கைகளை அதிகமாக நம்பி இது மாதிரியான போலி ஆசாமிகிட்ட சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பமே நாசமாயிரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இன்று பார்த்த இரண்டு சம்பவங்களில் உங்களுக்கு பிடிச்ச சம்பவம் எது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை சென்ட் பண்ணலாங்க. அது சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான த்ரில்லிங்கான சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.